மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்சஸ் அண்ட் தெரபி. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி யோகா. அப்ளை நவ். பார்வதி, ஆப்பிரிக்க தீவில் பட்டையை கிளப்பும் ரவுடி பேபி. காடர்களும் வேடர்களும் தங்களின் ஆடல் பாடல் கலைத்திறமையை காண்பித்ததுதான் நேற்றைய எபிசோடின் ஹைலைட். இத ஹைலைட்னு சொல்லலாமான்னு தெரியல. கென்யா மற்றும் தான்சானியாவில் வாழும் ஒரு பழங்குடிதான் மாசா இனக்குழு. இவர்கள் வேட்டையில் சிறந்தவர்கள், நாடோடி வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள். இவர்களின் தனித்துவமான கலாச்சாரத்தினால் உலகின் பிரபலமான இனக்குழுக்களுள் ஒன்றாக அறியப்படுகிறார்கள். மா என்னும் மொழியை பேசும் இவர்கள் சுவாஹலி மற்றும் ஆங்கில மொழியையும் கற்கிறார்கள். ஏதோ டென்மார்க் குவெஸ்சன் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? சர்வைவர் நிகழ்ச்சிக்கு நேற்று சிறப்பு விருந்தினர்களாக வந்த பழங்குடி மக்களை பற்றிய சுருக்கமான பயோடேட்டா தான் இது. ஜாம்போ ஜாம்போ என்று சொல்லியபடி அதிகாலையிலேயே தீவுக்கு வந்த பழங்குடியினர் காடர்கள் மற்றும் வேடர்கள் தங்கியிருக்கும் ஏரியாவில் வந்து அவர்களை எழுப்பினார்கள். ஜாம்போ என்றால் குட் மார்னிங் போல என்று நம் ஆட்களுக்கு ஒரு மாதிரியாக புரிந்து கொண்டு பதிலுக்கு ஜாம்போ ஜாம்போ என்று அவர்களும் சொல்லி அவர்களை வரவேற்றார்கள். மாசா இனத்தினர் வேட்டையில் சிறந்தவர்கள் என்பதால் ஈட்டி எறிதல், அம்பு எறிதல் போன்றவற்றை சர்வைவர் போட்டியாளர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். மாசா இனக்குழுவினர் தங்களின் நடனத்தை ஆட ஆரம்பித்தனர். இளையராஜா பாடல்களில் வரும் இனிமையான கோரஸ் போல ஒரே குரலில் பாடிக்கொண்டே அவர்கள் நடனமாடியது நன்றாக இருந்தது. ஸ்பிரிங் வைத்த பந்து போல நிலத்திலிருந்து 5 அடிக்கு எம்பி குதிப்பதுதான் அவர்களின் ஸ்பெஷல் திறமை போல இருக்கிறது. அவர்கள் குதிப்பதை வெறுமனே பார்க்கும் போதே நமக்கே முட்டி வலிக்கிறது. 2 அணிகளுக்கும் செய்தி வந்தது. வேறென்ன, அதேதான் கலை நிகழ்ச்சி சார்ந்த அறிவிப்பு. இதில் 3 ஐட்டங்கள் இருக்கும். ஒரு தமிழ் பாடல் பாட வேண்டும், ஒரு பாடலுக்கு நடனமாட வேண்டும், ஒரு சீனை உருவாக்கி நடித்து காட்ட வேண்டும். என்ன செய்யலாம் என்று வேடர்கள் அணி கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கும் போது ஐஸ்வர்யா பாடட்டும் பார்வதி ஆடட்டும் என்பது மாதிரி பேசிக் கொண்டார்கள். எதை வைத்து நாடகம் போடலாம் என்று ஆலோசிக்கும் போது லேடி காஷின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவர் கடந்து வந்த பாதையை வைத்து சிறு நாடகம் போடலாம் என்று முடிவு செய்தது வேடர்கள் அணி. அந்த பக்கம் காடர்கள் அணி ரவுடி பேபி பாடலை வைத்து நடனமாட முடிவு செய்தார்கள். விஜி மற்றும் உமாபதி இதற்கு ஆடுவார்களாம். இதற்கான ஒத்திகையின் போது செட் ப்ராப்பர்ட்டி என்கிற பெயரில் ஷூவை சுத்தம் செய்வதற்காக ராமின் முதுகு பகுதியை நன்றாக பயன்படுத்திக் கொண்டார் உமாபதி. களத்துக்கு வாங்க சர்வைவர்ஸ் என்று அழைப்பு விடுத்தார் அர்ஜுன். மாசாய் பழங்குடிகளில் இருந்து 4-5 பேர் சிறப்பு பார்வையாளர்களாக வந்திருந்தார்கள். அவர்கள்தான் போட்டியாளர்களின் கலைத்திறமையை பார்த்து மதிப்பிடப் போகிறார்களாம். மிகச்சிறப்பான விஷயம் இது. தங்களின் பிரத்யேக நடனத்தை அவர்கள் ஆடி காட்டினார்கள். அதில் ஒரு இளைஞர் ஸ்பிரிங் வைத்த பந்து போல மிக அருமையாக எம்பி குதித்துக் கொண்டே இருந்தார். முதலில் காடர்கள் அணியில் இருந்து வந்த லேடி காஷ் ராப் பாடலை பாட அதற்கு வாயினால் சப்தம் கொடுத்து உதவினாராம் ராம். பிறகு வந்த ஐஸ்வர்யா மரியான் திரைப்படத்தில் வந்த இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாத்தான் என்ன பாடலை பாடினார். பழங்குடி நீதிபதிகள் வெரி குட் என்று இதை சிலாகித்து மகிழ்ந்தார்கள். அடுத்து வந்த உமாபதியும் விஜயலட்சுமியும் ரவுடி பேபி பாடலுக்கு நடனமாடினார்கள். பின்னணியில் துணை நடிகர்களாக விக்ராந்த் ராம் போன்றவர்கள் பங்கு பெற்றார்கள். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இருவரின் நடன திறமையும் நன்றாகவே இருந்தது. குறிப்பாக இந்த பாடல் பழங்குடி இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. துள்ளி குதித்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். ஜகமே தந்திரம் திரைப்படத்தில் வெளியான ரக்கிட்ட ரக்கிட்ட பாடலுக்கு ரவி, ஐஸ்வர்யா, பார்வதி ஆகியோர் நடனமாட தொடங்க மற்றவர்களும் பின்னணியில் வந்து இணைந்து கொண்டார்கள். ஒரு மாதிரியாக இந்த கூத்து நடந்து முடிந்தது. அடுத்ததாக டிராமா. சிங்கப்பூரில் மிடில் கிளாஸ் தமிழ் குடும்பத்தில் பிறந்த கலைவாணி என்கிற இளம்பெண் ராப் பாடகராக ஆகும் விருப்பத்துடன் தன் தந்தையிடம் கெஞ்சி அனுமதி வாங்கி சென்னைக்கு வருகிறார். ஆனால் இங்கு அவர் பாலியல் சீண்டல்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது. கோபமும் வருத்தமும் அடையும் அவருக்கு ஏஆர் ரகுமான் இசையில் பாடும் வாய்ப்பு வருகிறது. பாடகர் பென்னி தயால் அழைக்கிறார். இதை நம்ப மறுக்கும் லேடி காஷ் அவநம்பிக்கையுடன் செல்ல அங்கு உண்மையாகவே ரகுமானின் இசையில் எந்திரன் திரைப்படத்துக்காக பாடும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கலைவாணி என்கிற இளம்பெண் லேடி காஷ் என்கிற பிரபல ராப் பாடகராக உருமாறியதின் சுருக்கம் தான் இது. லேடி காஷின் தந்தையாக விக்ராந்த், தயாரிப்பாளராக ராம், அவரின் உதவியாளராக சரண் போன்றோர் நடித்தார்கள். அடுத்தடுத்து வேடர்கள் போட்ட டிராமா. இந்த தீவில் உணவுக்காக அவர்கள் பட்ட கஷ்டத்தையே நகைச்சுவையாக மாற்றினார்கள். சமைப்பதற்கு இங்கு எதுவுமே இல்லையே, உப்பு இனிப்பு கசப்பு என்று அறுசுவையுடன் இன்னொரு உப்புவும் இல்லையாம், அது நெருப்பாம். இயற்கையான விஷயங்களில் இருந்தே இந்த அறுசுவை அம்சங்களை தேடிக்கொண்டு வருகிறேன் என்று ஆளாளுக்கு கிளம்பினார்கள். துணிச்சல், அன்பு என்று ஆளாளுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வார்த்தையை சொல்ல பார்வதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒற்றுமை. இதை கேட்டதும் பழங்குடி ஆசாமிகளே விழுந்து விழுந்து சிரித்திருப்பார்கள். பார்வதியின் ஓவர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸோடு இந்த ஸ்கூல் டிராமா ஒரு வழியாக நிறைவடைந்தது. தீர்ப்பு வெளியாகும் நேரம். ஆண்களில் சிறப்பான பங்களிப்பு செய்தவர் உமாபதியாகவும் பெண்களில் ஐஸ்வர்யாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இருவரின் நடன திறமையும் நன்றாக இருந்ததாம். குறிப்பாக மண்ணில் அரைவட்டம் அடித்து டான்ஸ் ஆடிய ஐஸ்வர்யா அவர்களை வியக்க வைத்து விட்டாராம். பார்வதியின் மைண்ட் வாய்ஸ் இப்போ என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தாலே திகிலாத்தான் இருக்குது இல்ல. இந்த இருவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு பரிசு அளிக்கப்படுமாம். சிறப்பு பரிசா? ஒருவேளை பூனை பிரியாணியா இருக்குமோ? 2 அணியினரும் நடத்திய நாடகத்தில் லேடி காஷின் வாழ்க்கையை பற்றிய நாடகம் உணர்வு பூர்வமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஆக காடர்கள் அடைந்த ஆறுதல் வெற்றியாக இதை சொல்லலாம். 3 உலகம். டேய் சிவா எங்கடா இருக்க என்று ரன் படத்தில் விவேக் சென்னையை தனியாக சுற்றி விரக்தியாக
அலைவது போல இந்திரஜாவும் காயத்ரியும் தனியாக சுற்றித் திரிந்தார்கள். நாடு கடத்தப்பட்டவர்களைப் போல இவர்கள் தனிமையில் வாடுவதை பார்க்க சகிக்கவில்லை. நாளை இரு அணிகளுக்கும் இம்யூனிட்டி சேலஞ்ச் இருக்கிறது. இதில் தோற்கும் அணியிலிருந்து ஒருவர் வெளியேற்றப்படுவார். வெளியேனா வெளியே இல்ல, இங்கதான் பக்கத்துல இருக்க பிரான்ச் மூன்றாம் உலகத்துக்கு. இதிலாவது காடர்கள் வெல்வார்களா? வேடர்கள் தோற்கும் பட்சத்தில் பார்வதி என்ன ஆவார்? காத்திருப்போம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்சஸ் அண்ட் தெரபி. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி யோகா. அப்படி நவ்